Hare Krishna, good morning to all the students assembled here for this wonderful session of Science of Self-Realization. இந்த தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்ற இந்த தொடர் சொற்பொழிவுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் மறுபடியும். ஸோ கடந்த 5 நாளாக நம்ம பல்வேறு விதமான முக்கியமான தலைப்புகள்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலையும் கேட்டிருக்க மாட்டீங்க, இல்லை உங்களுடைய பாட புஸ்தகத்துலையும் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தருக்கு உண்மையாலுமே யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கோ அவங்க பிரயோஜனம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உயர்ந்த ஞானத்தை உடைய மனிதர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஏன்னா மிருகம் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்காது. மிருகம் எங்க நான் சாப்பிட்றது, எங்க தூங்குறது, எப்படி இனப்பெருக்கம் பண்றது, எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை யோசிக்குமே தவிர உயர்ந்த விஷயங்களை யோசிக்கிறது கிடையாது. யார் உயர்ந்த விஷயங்களை யோசிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த மனிதர்கள் ஆகிறாங்க. அதனால மனித பிறவே உயர்ந்த விஷயம்தான். அப்படி அந்த மனித பிறவை அடைஞ்ச பின்னாடி நம்ம உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மனித பிறவை கிடைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அவளுக்கு சொல்லுது. ஆனா என்ன பண்றது, எல்லாருமே அதே போல இருக்கிறது கிடையாது. பட் இங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த 5 நாட்கள்ல இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிக்கிறவங்களாகவும் ரொம்ப நிறைய ஆன்சர்ஸ் கொடுக்குறவங்களாகவும் ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல விதமான ஞானம் இருக்கு. ஸோ நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல் சக்சீட் இன் யுவர் லைஃப் வெரி வெல் அப்படின்றத எனக்கு புரிய வருது. ஸோ 5 நாளாக என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, முதல்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் அப்படின்னா யார் அப்படின்ற டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கடவுள் அப்படின்னா ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி எங்க கடவுளை காட்டுற அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு நபர் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு தகுதி தேவை இல்லையா. நான் இங்க உட்காந்துட்டு எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னா முடியாது. என்ன பண்ணும், அதுக்குண்டான தகுதிகள், அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து அவரை பார்க்கறதுக்கு நான் போகணும். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபரை, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபரை பார்க்கணும் அப்படின்னாவே நம்ம இவ்வளவு ஒரு முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் பொழுது, அந்த கடவுளை பார்க்கும்போது கடவுளை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில முயற்சிகள் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கும் ஒரு சில பிரயத்தனைகள், அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு படைத்தவர் இருக்கார், அவர் இருக்கிறதுனால இங்க இந்த உலகமானது படைத்து காத்து அழிக்கப்படுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுது, எந்த அளவுக்கு அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தை பத்திய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, அந்த சயின்ஸ்னால எந்த அளவுக்கு இந்த உலகத்தை பத்தி சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்தோம். எப்படி கடவுளை வந்து சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டெலஸ்கோப்ல மைக்ரோஸ்கோப்ல வச்சா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது சயின்டிபிக் கிடையாது அப்படிங்கிற அந்த லாஜிக்கை நான் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கடவுளாக தன்னை வெளிக்காட்டவில்லை என்றால் அவரை நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அவர் தன்னை எப்படி வெளிக்காட்டுறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, சாஸ்திரங்கள் மூலியமாக, புனித நூல்கள் மூலியமாக தன்னை வெளிப்படுத்துறார். ஸோ கடவுளை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருந்தாலுமே கூட நான் ஏன் கடவுளை தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்ற கேள்வி வரும்போது, ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த உலகத்தை எப்படி ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புனித நூல்களில் சொல்லி கொடுக்குறார். ஸோ அப்ப கடவுளை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அந்த கோட்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். ஸோ யூசர் மேனுவல் போல இந்த வேத புஸ்தகங்கள் நம்மளுக்கு புனித நாட்கள் உதவி பண்ணுது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்மானா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபிறவி இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பேர் நீங்க செக் பண்ணீங்கன்னு தெரியல, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப்டர் பாடி லைஃப் அப்படின்ற ரீஇன்கர்னேஷன், ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க உங்களை எத்தனை பேர் இதெல்லாம் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு தெரியல, அப்படி இல்லைன்னா தயவுசெய்து சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி ரீஇன்கர்னேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிறவிலே நம்ம என்ன பண்றோம், நிறைய உடலை மாத்திருக்கோம். ஸோ அது போல இந்த ஆத்மாவானது இறப்பில்லாததான் இருக்கிறதுனால அடுத்த உடம்புக்கு போகுது இறந்த பின்னாடி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம். அது நிறைய உதாரணங்கள், நிறைய வீடியோஸையும் நம்ம காட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது, இதனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, இந்த ஆத்மாவானது இந்த உடம்புல எங்க இருக்கு, எப்படி இந்த உடம்புல செயல்பட்டு இருக்கு, ஏன் இந்த உடம்புல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்மாவை நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுள் இருக்கட்டும், உலகம் இருக்கட்டும், சாஸ்திரம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆத்மா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், சார் இந்த உலகத்துல நான் எப்படி சார் சந்தோஷமா இருக்கிறது, இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் என்னடா அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம்தான், நான் எப்படி ஆனந்தமாக இருக்கிறது, எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ட்டு. அதுக்காக மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, எவ்வளவோ முயற்சி பண்றான்,
இன்னைக்கு புது புது கண்டுபிடிப்புகள்ல இருந்து மனுஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடி என்னது, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு எதிர்ப்புறமா என்ன பாக்குறோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அவனுடைய அமைதியோ, அவனுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ, இல்ல அவனுடைய ஆனந்தமோ, எல்லாமே என்னட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. இன்னைக்கு ஷார்ட் டெம்பர் ஆயிட்டாங்க மனுஷன் வந்து, அன்னைக்கு மாதிரி கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படி கிடையாது. என்ன பண்றாங்க, ஷார்ட் டெம்பரா, டிப்ரெஸ்டா, ரொம்ப என்வியஸா, ரொம்ப லஸ்டியா. சோ இது போல நிறைய தீய குணங்களை வந்து அதிகம் வளர்த்துக்கிட்டாங்களே தவிர சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியறது கிடையாது. மனுஷன் வெளில பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், ஒருத்தனை ஃபோன் பண்ணும்போது சார் ஹவ் ஆர் யூ, சார் ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ரெண்டு பேரும் ஏமாத்துறான், ஒருத்தனும் ஃபைன் கிடையாது. கேட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு. அதனால வெறும் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்ப எதுதான் சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்ப நம்மை இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறோமோ அப்பதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த ஆத்மாவுக்கு எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று நம்ம இந்த ஆத்மாவை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தர்மம் அப்படின்ற விஷயத்தை எனக்கு டெஃபினேஷன் சொன்னோம். தர்மம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமானது நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாதோ, எந்த ஒரு விஷயமானது நாம இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் தர்மம். சர்க்கரையினுடைய தர்மம் இனிப்பா இருக்கிறது, மீனுடைய தர்மம் தண்ணியோட இருக்கிறது, அதே போல இந்த ஆத்மாவுடைய தர்மம் அந்த பரமாத்மாவான கடவுளோட எண்ணிக்கும் தொடர்புல இருக்கிறது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆத்மாவானது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மாவானது என்னைக்கும் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. சோ இது வந்து நம்மளுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் எல்லாம் கடவுளின் பகுதிகள், அங்கங்கள்னு சொல்லி சொல்லுது. கடவுளுடைய அங்கங்கள் நம்ம எல்லாருமே. இப்ப இந்த விரல் இருக்கு அப்படின்னா, இந்த விரல் அப்படிங்கிறது இந்த உடலுடைய ஒரு அங்கம். சோ இந்த விரல் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னைக்கும் இந்த உடலோட ஒட்டி இருக்கணும். இந்த உடலோட ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா, இந்த உடலுக்கு வரும்போது இந்த விரலுக்கு என்ன ஆகும்னா, தேவையான போஷாக்கு கிடைக்கும், இந்த விரலுக்கும் எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கும். இந்த விரலானது எப்ப வெட்டுப்பட்டு கீழே விழுந்துருச்சோ அப்ப இந்த விரலுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா. அதே போலதான் ஒரு பெரிய மெஷின், ஒரு பெரிய மெஷின்ல ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து அந்த மெஷினோட இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்க்ரூவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எப்ப தனியா வந்து விழுந்துருச்சோ ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு பையன் அப்படின்னா பெற்றோர் தன்னுடைய தந்தையோட என்னைக்கும் சேர்ந்து இருக்கிறான். எப்ப அவன் தனியா பிரிஞ்சு வந்துட்டானோ, தன்னுடைய தந்தை தேவையில்லைன்னு சொல்லி பிரிஞ்சு வந்துட்டானோ, அப்ப என்ன அவன் அனாதையிடுறான், அவன் தன்னுடைய எல்லா விதமான துன்பத்தையும் அடையிறான். சோ நேற்று இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்த்துட்டு இருந்தோம். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய உண்மையான வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய இடத்த போய் அடையணும். சோ இதான் வந்து திருவள்ளுவர் நம்மளுக்கு மறுபடியும் கூட சொல்லி கொடுக்கிறார், அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகள், பொருள் அப்படின்னா அந்த கடமைகளை செய்யறதுனால வரக்கூடிய சம்பாதனை, அந்த சம்பாதனையெல்லாம் வரக்கூடிய காமம் அப்படின்னா அவருடைய ஆசையை திருப்திப்படுத்திக்கிறான். இதெல்லாம் பண்ணாலுமே கூட கடைசியில என்ன பண்றான், வீடு பேருன்னு சொல்லக்கூடிய கடைசி இலக்கை போய் அவன் அடைந்தாகணும். அது என்னது, கடவுளை அடைந்தாகணும் அப்படிங்கறதா எல்லா விதமான புனித நூல்களும் எல்லா விதமான மதங்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்முடைய மதம் மட்டும் அப்படின்னு கிடையாம இன்னைக்கு உலகத்தில் எல்லா மதங்களும் இதான் சொல்லிக் கொடுக்குது. நம்முடைய இடம் இது கிடையாது, நாம் கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சார் கடவுள் அடையாதுலாம் அப்புறம் இருக்கட்டும் சார், நான் இப்ப என்ன சார் பண்ணும், கடவுள் அடையிறது இறந்த பின்னாடி அடையிறது சார், நான் இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ட்டு கேள்வி கேட்கும் பொழுது, அதுக்குதான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லைட் ஷோல ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காட்ட விருப்பப்படுறேன். Presenting historical and scientific knowledge as they are for expounding subtle sciences such as the power of mantras. We all recognize the power of sound itself by its effects, which can be quite dramatic. Here, a high-pitched frequency shatters a drinking glass, so we can easily வீடியோ தெரியல. ஓ வீடியோ தெரியலையா உங்களுக்கு, நான் காட்டுற வீடியோ. ஓகே ஒன் செகண்ட். ஓகே இந்த வீடியோ பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ற விருப்பறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆரம்ப நாள், அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். என்ன உதாரணம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒருத்தன்
தூங்கிட்டு இருக்கான். அந்த தூக்கத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா கனவு கண்டுட்டு இருக்கான். அந்த கனவுல அவனுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படி விடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு சஜஷன் சொன்னீங்க. பட் உண்மையான சஜஷன் என்னது, அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பினா போதும், அவன் என்ன பண்றான் அவனுடைய பிரச்சனையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடுறான். நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை. அவன் கனவுல என்ன பண்ணிட்டு இருக்கான், தான் இப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்டவன் ஒரு கற்பனையினால ஒரு வாழ்க்கையை உற்பத்தி பண்ணிக்கிட்டு தன்னுடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை பிரச்சனையில இருந்து விடுபடுத்துறது நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணவனை எழுப்பி விட்டா போதும், வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அவனை எழுப்பி வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா சப்தம் அப்படிங்கிறது தேவை. ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னா நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கும். சோ தூரத்தில் இருக்கும் போது அவனை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னா அவன் என்ன பண்ணும், சப்தம் போட்டு கூப்பிடணும். கூப்பிட்டா அப்படின்னா என்ன பண்றான், அவன் எந்திரிச்சிடறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அது போல இந்த ஆத்மாவானது இந்த உடம்புக்குள்ளார படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, கற்பனை பண்ணிட்டு இருக்கு, நான் இந்த உடல், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த சுகம் இருக்கு, நான் இப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கு, எனக்கு இந்த டென்ஷன் இருக்கு அப்படின்ட்டு எல்லா விதமான விஷயங்கள் அது கற்பனை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்ணும்னா ஒருத்தர் விழித்தலை செய்யணும், இதை முழிச்சு இருக்கு, இதை வந்து எழுப்பணும். சோ அதுதான் தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. தன்னை அறியும் விஞ்ஞானம், இந்த ஆத்மாவை எப்படி விழித்தலை செய்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை தான் என்ன சொல்றோம் நம்ம, பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆத்மாவானது உள்ள உறங்கிட்டு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆத்மாவானது தானா விழித்தலும், எப்ப விழித்தலும் அப்படின்னா இந்த உடலை விட்டு வெளில வரும்போது, உடலை விட்டு இந்த ஆத்மாவானது உயிர் பிரியும் போது ஆத்மா வெளியில வரும். அப்ப வந்து பார்க்கும், கடடே எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு சம்பந்தம் இல்லை போல இருக்கு, இந்த உடம்போட நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள, இதான் நான், இதான் நான், இதான் நான், இந்த உடம்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த உடம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், இந்த உடம்புக்கு சம்பந்தமான இன்ப துன்பத்தை என்னோட இன்ப துன்பமா நினைச்சிட்டு இருந்தேன், உண்மையில எனக்கும் இந்த உடம்புக்கு ஒரு சம்பந்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு அந்த ஆத்மா இறப்பின் தருவாயில யோசிக்கும். அப்ப விழித்தலும், பட் அப்ப எந்திரிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா உடலானது நம்மளை விட்டு போயிடுச்சு. ஆனா இந்த உடல்ல இருக்கும் பொழுது ஒருவன், நான் இந்த உடல் கிடையாது, இந்த உடலானது ஒரு வாகனம் போன்றது, நான் இந்த வாகனத்தை உபயோகப்படுத்தி கொண்டு என்னுடைய இலக்கை அடைவதற்காக மட்டும்தான் இந்த வாகனத்தை உபயோகப்படுத்துறேனே தவிர இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் என்ன பண்றான், இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த ஆத்மாவானது விழிப்போட வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒருவனுக்கு இந்த உடல்ல வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது அவனை பாதிக்காது அப்படின்னு சொல்றான். எப்படி கனவுல வந்த இன்ப துன்பங்கள்லாம் எந்திரிச்ச உடனே ஒரு க்ஷணத்துல அவனை விட்டு போயிடுதோ, அதே போல எப்ப ஒருத்தன் ஆத்மா புரிஞ்சுக்கிட்டானோ அப்ப என்ன ஆகுது, அவனுடைய எல்லா விதமான இன்ப துன்பங்களும் ஒரு க்ஷணத்துல விலகி போயிடும், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சோம். அவன் உண்மையான அவனுடைய நினைவுக்கு வந்துருவான். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பைத்தியக்காரனை போல, உங்களுக்கு நீங்க பைத்தியக்காரங்களை நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கலாம். சோ பைத்தியக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க புத்திசாலிகளை மாதிரியா இருப்பாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவா அப்படின்னா தன்னை ஒரு டிராபிக் போலீஸா நினைச்சிருப்பான், நினைச்சுக்கிட்டு ஏய் நீ இந்த பக்கம் வா, நீ நெல்லு, நீ போ, டிராபிக் போலீஸ்க்கு உண்டான வேலை பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்தன் டீச்சர் மாதிரி என்ன பண்ண உட்காந்து போர்டில் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இன்னொருத்தன் போலீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருப்பான். இன்னொருத்த டாக்டர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களை பைத்தியக்காரன்னு சொல்ல முடியாது, பார்த்தா அந்த கேரக்டருக்கு உண்டான வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நம்ம அவங்களை பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்றோம். ஏன் சொல்றோம், ஏன்னா காரணம் ஒன்னே ஒன்று தான், என்னன்னா அவன் தன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டு ஒரு பொய்யான ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிட்டு தான் தான் அந்த அடையாளம் நினைச்சுக்கிட்டு அந்த அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா. அவனுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து போயிட்டான். சோ என்ன பண்ணும், அவனுக்கு அவனுடைய உண்மையான அடையாளத்தை சொல்லி கொடுக்கும், சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய லைஃபுக்கு அவன் போய் சேர்ந்துடும். அது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உடம்பு அப்படின்ற ஒரு பொய்யான அடையாளத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆத்மாவானது நான் இப்படிப்பட்டவன் நான் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு பொய்யான ஒரு அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீ இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணும், அதுக்கு ஞாபகப்படுத்தணும், அந்த ஆத்மாவை மறுபடியும் தன்னுடைய ஞாபகத்துக்கு வர செய்யும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா தூங்குறவனை எப்படி நம்ம சத்தம் போட்டு எழுப்புறோமோ அதே போல பைத்தியக்காரனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அவனுக்கும் அவனுடைய பழைய நினைவுகள் வர மாதிரி அவனுடைய விஷயங்கள்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அது போல இந்த சப்தம் அப்படிங்கறத என்ன பண்ணும் அப்படின்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனைக்கு தன்னுடைய உண்மையான நினைவு கொண்டு வரும், அவனை எழுப்பி விடும். அதே போல இந்த ஆத்மாவை எழுப்புறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா சப்தம் அப்படிங்கிற தேவை. இந்த சப்தத்தினால என்ன ஆகும், இந்த ஆத்மாவானது மறுபடி விழுத்தலும். அந்த சப்தம் தான் என்ன நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மந்திரம் அப்படின்னு என்னது, மனத்ராயதி இதி மந்திரா, மனதை தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து விடுபடுத்துறதுக்கு பேர் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம மனசானது தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது.
இந்த மனசனால தான் ஒருத்தன் பெரிய பெரிய பொசிஷன் அடையறான். இந்த மனசனால தான் ஒருத்தன் சூசைடும் பண்ணிக்கணும். இந்த மனசு அப்படிங்கிற சரியா இருந்துச்சு அப்படின்னா ஒருவன் வாழ்க்கையில எந்த உயரத்தை அடைய முடியும்? மனசு ஒருத்தனை குழப்பி அவனை போட்டு கீழே தள்ளிடுச்சு அப்படின்னா அவன் எந்த உயரத்தில் இருந்தாலும் சூசைட் பண்ணி இறந்து போயிடறான். மைக்கேல் ஜாக்சனோட உதாரணத்தை பாக்குறோம், இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் பாக்குறோம், நிறைய ஃபேமஸான பீப்புள் எல்லாம் பாக்குறோம், அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு பட் மனசு சரியில்லை, இறந்து போயிடுறாங்க. சோ காரணம் என்னன்னா அந்த மனதானது அவ்வளவு குழப்பங்கள் நிறைந்ததா இருக்கும், அவ்வளவு தேவையில்லாத அழுக்குகள் நிறைந்ததா இருக்கும். காமம், குரோதம், பேராசை, பொறாமை, இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இந்த மனசு அழுப்பு இருக்கிறதுனால மனசானது பிரயோஜனம் இல்லாம போது. நம்ம ஸ்டடீஸ் நம்ம என்ன பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, படிக்கலாம் உட்கார்ந்தோம் அப்படின்னா மனசு வேற வேற விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கு. காரணம் என்னது? மனசு தூய்மை கிடையாது. சோ இப்ப என்ன பண்ணும், இந்த மனசை தூய்மைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இந்த மனசை எப்படி தூய்மைப்படுத்துறது? அதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ மந்திரம் அப்படின்னா மனஹ திராயதி இது மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மனதை விடுவிப்பது மந்திரம், மனதை தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து விடுவிப்பது தான் மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த மந்திரமானது ரெண்டு விதமா வேலை செய்யுது. ஒன்று, இந்த மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு வேலை செய்யுது. ரெண்டாவது, இந்த ஆத்மாவை தன்னுடைய உண்மையான ஞாபகத்துக்கு வருவதற்காக உதவி செய்யுது. மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த மந்திரமானது நேரடியாக நாம் கடவுளை தொடர்பு கொள்வதற்காக உதவி செய்யும். சோ நீங்க யோகம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், யோகா அப்படின்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். சோ யோகான்னா என்னது? யோகான்னா உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி கிடையாது, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி எப்படி எக்ஸசைஸ் பண்றதுக்கு பேர் யோகா கிடையாது, அது வேற எக்ஸசைஸ் தான், அது பேர் பிராணாயாமம் சொல்லி சொல்லலாம். ஆனா உண்மையாலுமே யோகா அப்படின்னா என்னன்னா, யோகா அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, யோகம் நம்ம தமிழ்ல சொல்றோம். சோ யோகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, யுஜ்ஜதே இது யோகா, கனெக்டிங் ப்ராசஸ், லிங்கிங் ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ எதை லிங்க் பண்ணும், இந்த ஆத்மாவை அந்த பகவானோட அந்த கடவுளோட என்ன பண்றோம், நம்ம லிங்க் பண்றோம் இல்லையா, அந்த லிங்க் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. யோகம் அப்படின்னா இந்த விடுபட்ட ஆத்மாவை மறுபடியும் அந்த கடவுளோட என்ன நம்மளுடைய தர்மம் அதுதான் சொல்லி சொன்னோம் இல்லையா, இந்த ஆத்மாவானது மறுபடியும் அந்த கடவுளோட இணையும் பொழுதுதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற நம்ம விஷயத்த பார்த்தோம், நேத்துதான் பார்த்துட்டு இருந்தோம். சோ அப்படி இந்த ஆத்மாவை மறுபடியும் அந்த பரமாத்மாவான கடவுளோட நம்ம இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டியது என்னது, யோகா. எப்படிப்பட்ட யோகம் பண்ணும், நிறைய யோகம் சொல்லப்பட்டிருக்கு, கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், ராஜயோகம், நிறைய யோகம் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கலியுகத்துல நம்ம செய்ய வேண்டிய யோகம் என்ன தெரியுமா, செல்போன் யோகம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் செல்போன் இருக்கு, செல்போன் இல்லாதவங்களே கிடையாது. மற்ற யோகம் எல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது, நம்மளுக்கு அந்த தகுதியும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு யோகம் எல்லாரும் பண்ண முடியும், என்ன யோகம் அப்படின்னா செல்போன் யோகம். செல்போன் யோகம்னா என்ன சார், புதுசா இருக்கு, எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே சார். ஒண்ணும் கிடையாது, இப்ப செல்போன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு போன் பண்றோம், முத்துவேலுக்கு போன் பண்றோம், முத்துவேல எங்கயோ சென்னையில உட்காந்து இருக்காரு, அங்க வேலையில உட்காந்து இருக்காரு, காட்பாடுல உட்காந்துருக்காரு, இல்ல உங்க திருவண்ணாமலை உட்காந்து இருக்காரு, என்ன பண்றேன், இங்க இருந்து போன் பண்றேன், அவருடைய நம்பரை டயல் பண்றேன், இங்க இருந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணி பேசுன அப்படின்னா நான் என்ன பண்றேன், அவரோட கனெக்ஷன்ல இருக்கேன், அவரை பார்க்கல, மேபி இன்னைக்கு வீடியோ கால்ல பாக்கலாம், பட் போன்ல என்ன பண்றோம், பாக்குறது கிடையாது, அவர் நம்ம பக்கத்துல கிடையாது, பட் இருந்தாலும் எப்படி இருக்கும், அவருடைய கனெக்ஷன்ல இருக்கும். எப்படி? அந்த போன் கால் மூலியமா, அந்த வேவ்ஸ் மூலியமா, அந்த சவுண்ட் வேவ்ஸ் மூலியமா. சோ அதே போல நாமும் என்ன பண்ணலாம், இங்க இருக்கும் போது கடவுளுடைய தொடர்புல இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவருடைய பெயர்களை சொல்வதன் மூலியமாக. சோ இது வந்து எல்லாரும் ஒத்துக்க வேண்டியது, இன்னைக்கு எல்லா விதமான மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, பகவானுடைய கடவுளுடைய பெயரை சொல்வது தான் ரொம்ப சிறந்த வழி, கடவுளை ரொம்ப நேரடியாக ரொம்ப சுலபமா பாக்குறதுக்கு. நீங்க மகாபாரதம் கேட்டிருப்பீங்க, இப்ப மகாபாரதத்துல திரௌபதியினுடைய கதையை கேட்டிருப்பீங்க. திரௌபதி பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ண, உடனே வந்து பூஜைக்கு பூஜை சாமான கொண்டு வப்ப, நான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணல, இல்ல யாகம் பண்ணல, இல்ல உட்காந்து தியானம் பண்ணல, என்ன பண்ணாங்க, கையை ரெண்டையும் தூக்கி ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, கிருஷ்ணர் உடனே வந்தார். சோ அதே போலதான் கஜேந்திரனுடைய கதை, நீங்க மற்ற புராணங்களை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதே தான் நடக்கும். பிரகலாதனை பார்த்தா அதான் பண்ணார், பிரகலாதன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அந்த மந்திரம் சொல்லிட்டே இருந்தார். சோ இப்படி கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளுடைய தொடர்புக்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னா, அவருடைய பெயரை சொல்றது. அவருடைய பெயரை சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்றோம், கடவுளுடைய தொடர்புக்கு போயிடுறோம். சோ உங்களுக்கு மூன்று விதமான உதாரணம் சொல்லியிருக்கு. ஒன்று, மந்திரம் அப்படிங்கிறது மனசை தூய்மைப்படுத்தும், நம்முடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்தும், மனசு இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை நம்மளது விடுவிக்கும்.
ரெண்டாவது இந்த ஆத்மாவை தான் யார் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது இந்த ஆத்மாவை விழித்தலை செய்வதற்கு மந்திரம் உபயோகப்படுத்தும். மூன்றாவது இந்த மந்திரமானது நேரடியாக நம்மை அந்த கடவுளோட இணைக்க செய்யுது. சோ எப்ப ஒருத்தன் கடவுளோட இணைஞ்சிடறானோ அப்போ சந்தோஷமா இருக்கான். நம்ம இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். எப்ப மீனானது தண்ணியோட இணையுதோ அப்ப மீனானது தன்னுடைய தர்மத்தில் இருக்கு. அப்ப அந்த மீன் ஆனாவே சந்தோஷமா இருக்கும். அந்த மீனுக்கு நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதே போல இந்த ஆத்மாவானது எப்ப கடவுளோட இணைஞ்சிருச்சோ இணையது அப்படின்னு அர்த்தம் அங்க போயிரு கிடையாது. இங்க இருக்கும் போது எப்ப நம்ம கடவுளோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த உலகத்துல இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்றோம், எப்படி போன்ல போன் மூலமா நம்ம ஒருத்தரோட கனெக்ட் பண்றோமோ அது போல என்ன பண்ணோம், நம்ம கடவுளுடைய பெயரால இதுதான் அவருடைய டயலிங் நம்பர். இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த மந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரம் சொல்றோம். சோ ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. கண்டிப்பா மந்திரத்தை எல்லாரும் ஜபிப்பாங்க. அவங்களும் மந்திர ஜபம் ஜபம் அப்படிங்கிறது தொழுகை அப்படின்றதுலயும் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அவங்க பல்வேறு விதமான மந்திரங்கள் ஜபம் பண்றாங்க. சோ இந்த மந்திர ஜபத்தினால என்ன பலன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நேரடியாக அந்த கடவுளுடைய தொடர்பு வைக்கிறோம். சோ நம்ம பண்ண வேண்டியது இதுதான். என்ன பண்றோம், தினசரி வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்படி வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் நல்லபடியாக இன்னும் சந்தோஷமாக இன்னும் உறுதியாக எந்த விதமான பிரச்சனை எல்லாம் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தினசரி அந்த கடவுளுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு வேணும். அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை தகர்த்துட்டு நம்ம பாட்டும் இன்னும் நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கடவுளுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும், தினசரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓகே நான் இந்த மந்திரம் இந்த வீடியோ எது காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த மந்திரத்தோடைய சக்தியை பத்தி சொல்றதுதான் காட்டிட்டு இருந்தேன். The Vedas, however, are not as well known for presenting historical and scientific knowledge as they are for expounding subtle sciences such as the power of mantras. We all recognize the power of sound itself by its effects, which can be quite dramatic. Here, a high-pitched frequency shatters a drinking என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்தத்தினால நம்ம எவ்வளவு விஷயத்த வேணா செய்ய முடியும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் கண்ணாடி இருக்கு, கிளாஸ் இருக்கு, என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்னால இந்த கிளாஸ் வந்து தானா உடையதுன்றது பாக்குறோம். சோ இப்படி சப்தத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மாத்துறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது சப்த ரூபத்தில் இருக்கு. Glass. So, we can easily understand that loud sounds can produce substantial reactions. It is commonly believed that mantras can carry hidden power, which can in turn produce profound effects. So, the mantras are like this. In India, it was a very big problem. What do you do? If you tell me about a mantra, you can tell me about it. Or you can tell me about a mantra. You can tell me about a mantra. You can tell me about it. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிடும். அன்னைக்கெல்லாம் முன்னாடி காலத்துல வந்து தினசரி காலையில எந்திரிச்ச உடனே விஷ்ணு சுப்பிரபாதம் போட்டு விட்டுருவாங்க, விஷ்ணு சாஸ்திரம் போட்டு விட்டுருவாங்க வீட்டுல, எல்லார் வீட்லயும் கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஏதோ சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கு. சோ மனுஷன் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டா அவனுடைய சிந்தனை என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமா போக ஆரம்பிச்சிருது. எப்ப நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறோம், நல்ல சப்தங்களை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்படி நம்மளுடைய கான்சியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதான் சொல்றாங்க சப்தத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. The ancient Vedic literatures are full of descriptions of weapons being called by mantra. For example, element of Brahmastra nuclear. Additionally, mantras carry hidden spiritual power which can produce significant benefits when chanted properly. Indeed, the Vedas themselves are sound vibrations in literary form and carry a profound message. சரி, இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏதோ வேலை இல்லாம உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த மந்திரங்களானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தினசரி என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான மதத்திலையும் மந்திரங்களை சொல்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருந்துட்டு இருந்தது. ஓகே, இஃப் காட் இஸ் ஒன் தென் வாய் தேர் ஆர் சோ மெனி ரிலீஜியன்ஸ். நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கு, சார் கடவுள் ஒருத்தர்னா ஏன் இத்தனை விதமான மதங்கள் இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்பாங்க. நம்ம எனக்கு ஆன்சர் பார்க்கலாம். வாய் மெனி ரிலீஜியன்ஸ், நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, ஹிந்துசம், ஜூடாயிசம், கிறிஸ்டியனிசம், இஸ்லாமிசம்,
தாயிசம் சிக்கிசம் புத்திசம் அப்படின்னு நிறைய இசம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த எந்த இசமும் கடவுளுக்கு சேர்ந்தது கிடையாது. இல்ல மனுஷன் உற்பத்தி பண்ணதா கடவுள் இந்த எந்த இசத்தையும் சேர்ந்தவர் கிடையாது. ஹூ இஸ் காட் ஏபிசிடி ஃபார்முலா அப்புறம் இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தாபகத்தை நிறுவனம் பண்ணவருடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். Why many religions? Essential principles of all religions are the same. Approaching a spiritual master, God is one and love of God, obey God's law. Ella madhamu solli kudukura vishayam idha ennadu oru guruvai anugunu aanmeegam appadinave mudhal enna pannum oru guruvai anigadhan therinjikkanum guru anugana appadina enna pannuvom andha aanmeega vishayathil eludhana ellathayum thappa thappa purinjikkum ini nariya per adha pannit irukanga enna pandranga na ஏதோ ஒரு புக் எடுத்துப்பாங்க மனு சமயத்தையோ இல்ல பகவத்கீதையோ என்ன ஒரு எடுத்துக்கிட்டு அதுல ஒரே ஒரு லைனை படிச்சுட்டு பாத்தீங்களா இது இப்படி சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி பின்னாடி என்ன சொல்லிருக்கு கொஞ்சம் படிச்சு பாரு. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறோம் இல்ல உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து படிக்கிறோம் இல்ல ஒருத்தனுடைய ஒரு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து படிக்கிறோம். கீப் த பாட்டில் டைட்லி க்ளோஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அவன் என்ன பண்றான்னா அந்த பாட்டில் அப்படியே வச்சிட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட போறான், சார் நேற்று மருந்து கொடுத்தீங்க ஒன்றும் வேலை பண்ணவே இல்லை சார், ஒரு வாரமா ஒன்றும் வேலை பண்ணவே இல்லை சார், நீ மருந்து கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சியா? படிச்ச சார். என்ன படிச்ச? கீப் த பாட்டில் டைட்லி க்ளோஸ்ட். ஆனா முட்டாளு, அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த படுறா. யூஸ் பண்ண பின்னாடி பாட்டில் டைட்டா க்ளோஸ் பண்ணிவேன்னு சொல்லி சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ணிருக்க? ஒரே ஒரு லைனை படிச்சுட்டு அந்த லைனை ஃபாலோ பண்ண அப்படின்னா தப்பா தான் புரிஞ்சுக்க போற. முழுமையா படிச்சு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கோம். ஸோ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அதில் ஒரு லைன் வருது. நான் பேசின விஷயம் உங்களுக்கு புரியுதா? நான் காட்டுற உங்களுக்கு வீடியோ வந்து தெரியுதா? விசிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது. ஸோ அது என்ன பண்றான்? இந்த ஒரு வரியை மட்டும் கேட்டு போறான். ஒரு லெக்சருக்கு வந்துட்டு என்ன பண்றான்? இந்த ஒரு வரியை மட்டும் கேட்டு போயிட்டு என்ன சார் செமினார் கொடுக்குறாங்க? எப்பார்த்தாலும் வெறுமனே சவுண்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க, விசிபிளா இருக்கா வீடியோ விசிபிளா இருக்கான்னு சொல்லி கேட்டு இருக்காங்க, ஏதோ டெக்னிக்கல் விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போய் சொன்னான்னா அது பெரிய முட்டாள்தனம். நம்ம வந்து வீடியோ பத்தி பேசல, ஆடியோ பத்தி பேசல, நம்ம பேசிட்டு பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவன் என்ன பண்றான்? ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண அப்படின்னா தப்பாதான் புரிஞ்சுப்பான். அப்ப என்ன தேவை நம்மளுக்கு? ஒரு குரு அப்படின்ற ஒரு தேவை. யாருமே வந்து MBBS டெக்ஸ்ட் புக் வாங்கி படிச்சுட்டு ஆபரேஷன் பண்ண போறது கிடையாது. இப்ப நீங்க நர்சிங் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் ஒரு புக்கை படிச்சு நீங்க போய் நர்சிங் உங்களுடைய ஜாப் பண்ண முடியாது. என்ன பண்ணும்? கண்டிப்பா ஒரு குரு அப்ரோச் பண்ணும். ஏன்னா அவங்கதான் நம்மளுக்கு இது எப்படி உபயோகப்படுத்தணும், இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அதனால எல்லா மதங்களையும் தான் சொல்லி கொடுக்குது ஒரு குருவை அடுக்கணும். அப்படி இல்லை நம்ம எல்லாத்தையும் தப்ப தப்பா புரிஞ்சுக்க போறோம், சாஸ்திரத்தை நம்ம தப்பா தான் புரிஞ்சுக்க போறோம். அந்த அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு? கடவுள் அப்படின்ற ஒரு ஒருத்தர், அந்த கடவுளை நம்ம நேசி கத்துக்கணும், அந்த கடவுளுடைய சட்டங்களை நம்ம பாதுகாக்க கத்துக்கணும், அவருடைய சட்டம் பிரகாரம் நடந்து கத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல அந்த கடவுளுக்கு சேவை பண்ணும், அந்த கடவுளை போய் சென்றடையணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. இனிமேல் எந்த பாவம் செய்யக்கூடாது, பகவானுடைய கடவுளுடைய நாமங்களை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல இந்த உலகத்துல எப்படி இருக்கும்னா தியாக மனப்பான்மையோட மத்தவங்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய அளவுல இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. We cannot remain atheist and we are the grab of secularism. We have to practice these principles. வெறுமனே கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம முட்டாள்தனம் மறந்துடக்கூடாது. நான் வந்து மதசார்பற்ற தன்மையில இருக்கேன். மதசார்பற்ற தன்மைனா என்ன அர்த்தம்? மிருகம் தான் மதசார்பற்ற தன்மையில இருக்கு, மனுஷனா அப்படி இருக்கூடாது. மனுஷனா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், உலகத்துல பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணோம், மதிப்பு கொடுக்க தெரியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்கூல் என்ன பண்றாங்க, அவங்களுடைய டாலர் நோட்டு எழுதுறாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்ட்டு அவ்வளவு ஓப்பனா எழுதுறாங்க. பட் நமக்கு இவ்வளவு ஞானம் இருந்து நம்ம என்ன பண்றது கிடையாது? இன்னைக்கு நம்ம யாரும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அதை பத்தி நாம யாரும் யோசிக்கிறது கிடையாது. டிஃபரெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் மென் ஃபார் டிஃபரெண்ட் ஆடியன்ஸ், லாஜிக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் 5-2 உங்களுக்கு தெரியும், 3 அப்படின்னு தெரியும், 2-5 சொல்லி கொடுத்தா தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தெரியாது. இது ஹை ஸ்கூலுக்கு போனா -3 சொல்லி புரிஞ்சுப்பான். இது அவன் காலேஜ் போனா என்ன பண்றான், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது அவன் இந்த மாதிரி உயர் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் காலேஜ்ல போனா சொல்லி கொடுக்கும். அவனுக்கு வந்து ஹை ஸ்கூல்ல போனா அது அவனுக்கு புரிய போறது கிடையாது. ஸோ இப்படி மேத்ஸ் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா அவனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம், வேற வேற விதமா சொல்லி கொடுக்குறோம். ஒரே விஷயம் தான், மேக்ஸ் தான், ஆனா அவனுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க, அங்க சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அதே போலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு விதமான இன்னைக்கு மதங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்த சமயத்தை பொறுத்து, அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய சமயத்துக்கு ஏற்றாப்போல் என்ன பண்றாங்க, பல்வேறு விதமான போதனைகள் பல்வேறு விதமான மதங்களாக தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இப்படியாக ஒவ்வொரு மதத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் ஒரு வருஷம் சொல்றாங்க இந்த மதம் இப்பதான் தோன்றினது, இந்த மதம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது அப்படின்ட்டு. அப்ப அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மதங்களே இல்லாம இருந்துச்சா, மக்கள் எல்லாம் வந்து மிருகம் போற வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? கண்டிப்பா கிடையாது. எல்லா காலத்திலயும் மக்கள் என்ன பண்றாங்க, கடவுள் நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கோயில்ல சாட்சி, நம்ம கோயில்கள் பார்த்தோம்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்கள் எல்லாம் இருக்கு. அந்த கோயில் எல்லாம் வந்து எப்படி கட்டினது, கடவுள் இல்லாம என்ன குரங்க கட்டிட்டு இருந்துச்சு? கண்டிப்பா கிடையாது, குரங்கள் கட்டினது கிடையாது. சோ அப்படின்னு என்ன அர்த்தம், மதங்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலயும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, அந்தந்த நிலப்பளப்புல இருந்த மக்களுக்கு தகுந்தாற் போல தோன்றினது. நம்முடைய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்ற சனாதன தர்மம், நம்ம வந்து ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது, சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சனாதன தர்மம்னா என்னது, நிரந்தரமான. சனாதனம் அப்படின்னா நிரந்தரமான, எப்ப தோன்றினது அப்படின்ற எண்ணம் இல்லாம இந்த உலகம் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படிங்கறதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த தர்மமானது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சனாதன தர்மத்துக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு சில கம்பாரிசன்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க. சனாதன தர்மம் அவங்க என்ன பண்றாங்க, வேதத்தை கடைபிடிக்கிறாங்க. இஸ்லாம்ஸ் என்ன பண்றாங்க, குரானை கடைபிடிக்கிறாங்க. அவங்க வந்து ஜீவாத்மாக்கள் சொல்லி சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் ரூஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க முஜ்ரத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அஜித் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஜித்னா இந்த ஜட உலகம். அவங்க ஜிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள் சொல்லி சொல்றாங்க. இவங்க ரூஹ் முஷ்ரத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பத்த ஜீவாத்மாக்கள், இந்த உலகத்துல கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் சொல்லி சொல்றாங்க. அவங்க ரூஹ் தர் கிபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த இஸ்லாமியர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான். இந்த உலகத்துல நம்ம நிறைய கலங்கனால மூடப்பட்டிருக்கோம், நம்ம மனசு வந்து நிறைய கலங்கங்களால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அறியாமன்னு சொல்லி சொல்றோம். அவங்க மலபத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல ஆன்மீக உலகம் சொல்லி சொல்றோம். அவங்க அல் அலம் அல் மஷால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்மீக உலகத்தை, கடவுள் இருக்கக்கூடிய இடத்து, நம்ம கடவுள் மேல அன்புன்னு சொல்லி சொல்றோம். அவங்க இஷ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க குதா ஹாஃபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்களும் இதேதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாருமே கடவுளுடைய சேவகர்கள், அவருக்கு சேவை பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் சொல்றாங்க. சோ ரெண்டு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தத்துல எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. எந்த மதமா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், என்னது, நம்ம ஜீவாத்மாக்கள், நம்ம எல்லாரும் கடவுளுடைய அம்சங்கள். இந்த உலகத்துல நம்ம தேவையில்லாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், மறுபடியும் என்ன பண்ணும், அந்த கடவுளை போய் சென்று அடையணும். அதுதான் மனித வாழ்க்கை குறிக்கோள். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அந்த கடவுளுடைய நாமத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துதான் எல்லா மதமும் நம்ம சொல்லி கொடுக்குது. அவங்க என்ன பண்றாங்க, தினசரி தொழுகிறாங்க. தொழுகிறதுனா என்ன அர்த்தம், கடவுளுடைய பெயரை சொல்லி அவங்க மறுபடியும் அந்த கடவுளுடைய சேவைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. இதுதான் குரான் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நம்ம மதத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கு. ஏன்னா எல்லா மதம் ஒரே விஷயம் தான் சொல்லி கொடுக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது. அங்க என்ன சொல்றாங்க, ஆன்மீக உலகத்துல நம்ம சனாதன தர்மத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக உலகம், கடவுள் இருக்கக்கூடிய இடமானது சூரிய சந்திரகால பிரகாசப்படுத்துறது கிடையாது, அது என்னைக்குமே கடவுளுடைய ஒளியினால பிரகாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க சூரியன் சந்திரன் எந்த விதமான லைட்டும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து பைபிளும் சொல்லி கொடுக்குறாங்க. There shall be no light there and there need no candle, neither light of the sun for the God given them light and shall remain forever and ever அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதே போல நம்ம சனாதன தர்மத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார், நான் உனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார் பைபிள்ல, தெர் இஸ் மச் தட் ஐ ஹாவ் டு டெல் யூ பட் யூ கேனாட் பியர் இட் நவ் அப்படின்னு சொல்றார். டிஃபரெண்ட் ரிலீஜியன்ஸ் சேம் மெசேஜ், என்ன வித்தியாசம், ஜஸ்ட் லைக் அ பேக்கெட் டிக்ஷனரி அண்ட் அனபிரிஜ் டிக்ஷனரி. பேக்கெட் டிக்ஷனரியில இருக்கிறதும் ஒரு பெரிய டிக்ஷனரி இருக்கிறதும் ரெண்டுலையும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் சேமா தான் இருக்கும், மீனிங் சேமா தான் இருக்கும். ஒரு டிக்ஷனரியில கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இன்னொரு டிக்ஷனரியில அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசம் கிடையாது. சோ அப்ப கடவுள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யார்கிட்ட இருந்து எல்லாம் தோன்றுறதோ அவர் தான் கடவுள்னு சொல்லி சொல்றோம். இதுதான் வந்து பைபிள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, இதுதான் குரான் சொல்லி கொடுக்குறாரு. சோ கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பைபிள் சொல்றார், இன் பைபிள் ஜீசஸ் கிளைம்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி த சன் ஆஃப் காட். அவர் என்னைக்கும் தன் கடவுள் சொல்றது கிடையாது, தான் கடவுளுடைய தூதுவன், கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்றார். For whosoever call upon the name of the Lord shall be saved. Of our father,
விச் ஆர்ட் இன் ஹெவன் ஹால்ட் பி த நேம் சொல்லி சொல்றான். அந்த கடவுளை யார் ஒருத்தன் பேரை சொல்லி கூப்பிடறான் அவன் கடவுளை அடையறான்னு சொல்லி சொல்றான். குரான்ல சொல்றார் முகமது கால்ஸ் ஹிம்செல்ஃப் எ ப்ரொஃபெட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவர் தன்னை கடவுள் சொல்லி சொல்ல நான் கடவுளுடைய ஒரு தூதுவன் அப்படின்னு தான் சொல்லி சொல்றேன். ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் அன்னை கடவுளாகவும் என்ன பண்றாரு பிரகடனப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ கிருஷ்ணர் கிரைஸ்ட் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். கிரைஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் கிரீக் வேர்ட் கிறிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இப்படி என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய நாட்டுக்கு தகுந்தார்போல் என்ன பண்றோம்னா அந்த பேரானது மாறுபடுதே தவிர கடவுள் அப்படின்றவர் ஒருத்தர் தான். ஆனா என்ன பண்றோம் அவரை அந்தந்த ஊருக்கு தகுந்தார்போல் என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு பேர் சொல்றாங்க. சோ கடவுள் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் பொதுவா பகவான் சொல்லி சொல்றோம். நம்ம இந்தியால வந்து பகவான் அப்படின்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டோம். பகவான்னா என்ன அர்த்தம் நேத்தே சொல்லியிருந்தோம். பகவான் தனவான் தான்யவான் ஞானவான் ஞானத்தை உடையவன் ஞானவான் தனத்தை உடையவன் தனவான். சோ பக அப்படின்ற செல்வத்தை உடையவன் பகவான். பக அப்படின்னு அர்த்தம் எல்லா விதமான அழகு பலம் ஞானம் புகழ் அப்புறம் செல்வம் துறவு இப்படி ஆறு விதமான செல்வங்களை முழுமையாக கொண்டவர் தான் என்ன சொல்றோம் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உலகத்துல ஒரு சிலர் பணக்காரங்களா இருக்கலாம் ஆனா கடவுள் தான் எல்லாரும் விட மிக உயர்ந்த பணக்காரர். ஏன்னா அவர் தான் எல்லாமே சொந்தமானது. இந்த உலகத்துல நம்ம சொல்ல முடியாது எல்லாம் எனக்கு சொந்தம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா கடவுள் சொல்ல முடியும் இந்த உலகத்துல எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அதனால அவர் தான் இருக்கிறதுலே செல்வந்தர் அப்படின்ற விஷயம் சொல்றோம். இந்த உலகத்துல எல்லாம் அவர் சொந்தமானதால ஒரு சிலர் பலசாலிகளா இருக்கலாம் ஒரு சிலர் ஏதாவது 50 pound 100 pound அப்படின்னு சொல்லி தூக்கலாம் ஆனா கடவுளால பெரிய மலைகளே தூக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிருஷ்ணலீலையும் பார்த்திருக்கோம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் ஆனா கடவுள ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகவத்கீதை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் 5000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் பகவத்கீதையை படிக்காத சயின்டிஸ்டும் கிடையாது பிலாசபர்ஸும் கிடையாது பெரிய பெரிய லீடர்ஸும் கிடையாது. ஐன்ஸ்டீன் நியூட்டன் அப்துல் கலாம் மகாத்மா காந்தி அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பிலாசபர்ஸ் தான் இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இதுல இன்னும் அந்த அவ்வளவு ஞானம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஹூ இஸ் காட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் கால் ஹிம் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஸ் தே சிம்பிளி குளோரிஃபை ஒன் ஆஃப் ஹிஸ் இன்யூமரபிள் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சூரியன் சூரியன் அப்படின்னா அந்த விஷயம் ஒண்ணுதான் ஆனா அத ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொருடைய லாங்குவேஜ் என்ன பண்றாங்க ஒவ்வொரு விதமா கூப்பிடுறாங்க. சூரியடு தினகரன் பாஸ்கர ஆதித்ய இல்லைன்னா சொலாரே அப்படின்னு சொல்லிட்டு வேற லாங்குவேஜ்ல கூப்பிடுறாங்க. இப்படி சூரியன் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை பல்வேறு விதமான பெயர்களால மக்கள் பல்வேறு விதமா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிமிலர்லி ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் அட்ரஸிங் ஒன்லி ஒன் காட் ஹூம் தே கால் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் காட் ஹேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் நேம் பீயிங் த கிரேட்டஸ்ட் பர்சன். So ascending to the ultimate religion of pure love of God. முதல்ல ஒருத்தன் கடவுள் கிட்ட எதுக்கு வரான் அப்படின்னா பயத்தினால வரான். ஐயோ நம்மளுக்கு வந்து எங்கேயாவது தண்டனை கிடைச்சிருமோ கடவுளை வழிபடல அப்படின்னா இது மக்கள் சொல்றது உண்டு. மக்கள் என்ன பண்றாங்க ஆதி காலத்துல கடவுள் மேல வந்து பயத்தினால வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அது ஒரு விதமா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசைக்காக வருவாங்க சாமி எனக்கு வந்து எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ண வச்சிரு எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு கடவுள் கிட்ட வரம் கேட்கறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடவுளுக்கு நன்றி உணர்வோட வருவாங்க. பகவானே எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு நான் சுவாசிக்கூடிய காற்றுல இருந்து எல்லாம் கொடுத்தது நீ தான் உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி விசுவாசத்தோட வருவாங்க. ஒரு சிலர் கடவுளுக்கு அன்போட வருவாங்க கடவுளை அன்போட வழிபட ஆரம்பிப்பாங்க எந்த விதமான காரணமும் இல்லாம. எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை மேல அன்பு வச்சிருக்காளோ எதுக்கு அன்பு வச்சிருக்கா என்ன பிரயோஜனம் எதுவும் தெரியாது எந்த விதமான காரணமும் இல்லாம அந்த குழந்தை மேல எப்படி வச்சிருக்கா ஒரு அன்பு வச்சிருக்கா. அது போல கடவுள் மேல ஒருத்தன் அன்பு வைக்க ஆரம்பிக்கிறான் இதுதான் மிக உயர்ந்த அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இதுதான் வந்து ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான மதங்களும் கடைசியில இந்த விஷயம் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலக தோற்றத்தை பத்தி பல்வேறு சாஸ்திரங்கள் பைபிள் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மற்ற மதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா காட் இஸ் கிரேட் காட் இஸ் லவ் காட் இஸ் ஆல் மைட்டி அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அந்த கடவுளுக்கு எப்படி உருவம் இருக்கும் அவர் என்ன செய்வார் அவருடைய பெயர் எங்க இருக்கு அவர் எங்க இருப்பார் நான் எப்படி அடையிறது இதை போன்ற நிறைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பட் நம்முடைய மதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சனாதன தர்மத்துல எல்லா விதமான டீடைல்ஸும் அவரை பற்றி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீடைல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற சொல்லி சொல்றாங்க. மற்றபடி பெரிய எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கடவுளை அடைவதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழி என்னன்னா அந்த கடவுளுடைய பெயரை சொல்லணும், அவ்வளவுதான். கடைசியில் நான் சொல்லி கொடுக்க முடிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம ஆத்மாக்கள், இந்த உலகமானது துன்பமயமான இடம்தான். நாம் அந்த கடவுளை அணுகி அவர் கூட நம்ம தொடர்புல இருந்தா மட்டும்தான் ஆத்மாவானது உண்மையான அந்த ஆனந்தத்தை அடையும். அந்த கடவுளை நம்ம எப்படி தொடர்பு வச்சுக்கிறது அப்படின்னா, வெறுமனே அவருடைய பெயர்களை சொல்றதன் மூலியமாக, அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கவுங்களுடைய பழக்கம், அவங்கவுடைய மதத்துக்கு தகுந்தாற் போல என்ன பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கோ, கடவுளை பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கோ, என்ன பண்ணலாம் அந்த பெயர்களை கண்டிப்பாக சொல்லணும். இது ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கலாம். என்னன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அசோசியேஷன், ஏ ஃபார் அசோசியேஷன். அசோசியேஷன் அப்படின்னா நல்ல மனிதர்களுடைய சங்கம், நல்ல பக்தர்களுடைய நல்ல குணங்களை உடையவர்களுடைய சங்கத்துல வாழ்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ரெண்டு கிளி இருந்துச்சு. ஒரு கிளிய வந்து ஒரு கசாப்பு கடைக்காரன் கொண்டு போறான், இன்னொரு கிளிய வந்து ஒரு ராஜா கொண்டு போறான். அப்ப அந்த ராஜாவை பாக்குறதுக்கு ஒரு கிளி, அந்த ஒரு சாது ஒருத்தர் வர்றாரு. போகும்போது அந்த ராஜாவை பார்க்க வந்த அந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா, சுவாமி வந்து உட்காருங்க, எங்க ராஜா உள்ள போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வார்த்தைகள்ல பேசுது. அதே அந்த சுவாமி என்ன பண்ற அப்படின்னா, அந்த சாது வந்து அந்த கசாப்பு கடைக்காரன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாரு. அந்த கிளி பார்த்த உடனே வெட்டு, அவனை குத்து, அதை கொலை பண்ண, அந்த ரத்தத்தை புடுங்கு, அந்த இதயத்தை கிளி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சங்கத்தினால யார் கூட சேர்றோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும். நல்லவங்க கூட சேரணும் அப்படின்னா நல்ல புத்தி வர ஆரம்பிக்கும். தீவிரவோட கெட்ட சகவாசத்தோட சேர்ந்தோம்னா நம்மளுக்கு கெட்ட புத்தி அப்படிங்கிற வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம், என்னைக்குமே நல்ல மனிதர்களுடைய சங்கத்தை தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு குட் அசோசியேஷன் அப்படிங்கிறது முக்கியம். யார் கூட நம்ம தொடர்புல இருக்கோம், அசோசியேஷன், நம்ம யாரோட சங்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அதான் ஏ ஃபார் அசோசியேஷன். பி ஃபார் புக்ஸ். என்ன பண்ணணும், நல்ல புஸ்தங்களை படிக்க தெரிஞ்சுக்கணும், நல்ல சாஸ்திரங்களை படிக்க தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அவங்க என்ன பண்றோம், சனாதன தர்மத்துல பகவத்கீதை அப்படிங்கிற உயர்ந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பகவத்கீதை தான் என்ன பண்ணுது, நமக்கு ஆன்மீக விஷயத்தை பற்றியும், நம்மை பற்றியும், இந்த உலகத்தை பற்றியும், இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லி கொடுக்குது. நாங்க பகவத்கீதை நிறைய கோர்ஸ் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெளில யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. பகவத்கீதை அப்படின்னாவே யாருக்கும் ஐடியாவே கிடையாது. பகவத்கீதையா, இதுதான் புக்கு சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. நாங்க இங்க பேசுற விஷயம் எல்லாம் பகவத்கீதையில இருந்து எடுத்து பேசுறோம். நாங்க பேசுற விஷயம் எல்லாம் பகவத்கீதையில இருந்து மேபி ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்துல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். பட் பகவத்கீதையில 700 ஸ்லோகம் இருக்கு. வெறும் ஒரு 10 ஸ்லோகத்துல நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 700 ஸ்லோகம் படிச்சோம் அப்படின்னு நம்ம எவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதனால பகவத்கீதையானது உலகத்திலே பெஸ்ட் பிலாசபிக்கல் புக்னு சொல்லி சொல்லப்படுது. சோ அப்படி என்ன பண்ணும், நம்ம நல்ல புஸ்தகங்களை படிக்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சாண்டிங். சாண்டிங் அப்படின்னா பகவானுடைய பெயரை சொல்றது அப்படிங்கிறது சி அப்படின்ற விஷயம் சொல்றோம். நம்ம இப்பதான் சவுண்டோடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம். சவுண்ட் அப்படிங்கிறது, மந்திரம் அப்படிங்கிறது எப்படி நம்மை மாற்றும் அப்படின்ட்டு. டி அப்படிங்கிறது டயட். டயட் அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடுறது, எதை சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நம்முடைய புத்தியை தூயப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும், உணவை சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்மளுடைய புத்தியா மாறுது. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுவாக ஆகிறோம். அதனால நல்ல உணவை, நல்ல சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய உணவை, அதாவது மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்காம, மற்ற உயிரினங்களை கொல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உணவை வெறுமனே சைவ உணவுகளை என்ன பண்ணும், ஒருத்தர் சாப்பிட முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக டி அப்படிங்கிற டயட் என்ன பண்ணும், ஒருத்தனை தூய்மைப்படுத்தும். சாப்பிட்றதுனால என்ன பண்றான், அவன் தூய்மை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நேச்சுரல் தெரப்பி எல்லாம் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் தெரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, வெறும் சாப்பாடுனாலே அவனுக்கு என்ன பண்ணுது, குணப்படுத்துறாங்க. அதான் பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரசாதம்னா என்னது, கடவுளுடைய கருணை தான் பிரசாதம் சொல்லி சொல்றோம். ஈ அப்படின்னா என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நல்ல விஷயங்கள் ஈடுபடுறது. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு இல்லையா, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்ன பண்ணும், கடவுளுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தும். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஓகே, நம்ம என்ன பண்றோம், படிக்கிறதுனால நம்மளுடைய படிக்கக்கூடிய திறமை எப்படி கடவுளுக்காக உபயோகப்படுத்தும்னு யோசிக்கும். அர்ஜுனன் இருந்தான், அர்ஜுன் என்ன பண்ணா, சண்டை போட்டு கடவுளுக்கு சேவை பண்ணான். நாரதர் இருந்தாரு, நாரதர் வீணை வாசிச்சு கடவுளுக்கு சேவை பண்றாரு. ஒரு அணில் இருந்துச்சு ராமாயணத்துல, அது என்ன பண்ணுது, ராமருக்கு வந்து உதவி பண்றத உதவி பண்ணுச்சு. அங்க என்ன பண்ணுது, அது வந்து மண்ணில் புரண்டு புரண்டு அது உதவி பண்ணுது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய நிலைக்கு ஏற்றாற் போல, தங்களுடைய திறமைக்கு ஏற்றாற் போல சேவை பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நல்லபடியா படிச்சு சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த உலகத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவன் புத்தி உபயோகப்படுத்தினான் அப்படின்னா, அவன் சிறந்த ஸ்டூடெண்ட். அந்த படிப்பே அவனுக்கு சேவையா மாறி போயிடுது.
பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையா மாறப்படுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை என்ன பண்ணும், கடவுளுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும். இதுதான் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, ABCDE அப்படின்ற இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க வந்து இந்த இந்த விஷயம் எல்லாம் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, இவரால் தான், ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்த ஸ்தாபனம் செஞ்சு இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து எந்த விதமான மதம் இனம் மொழி அப்படின்ற வேறுபாடு இல்லாம இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அது காரணம் இவருடைய மிக முக்கியமான ஒரு பங்கு தான். அதனால இவரை பற்றிய விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு இந்த உலகத்துக்கு அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு இந்த வகுப்பினுடைய கடைசி செஷன் இன்னைக்குதான். இதை முடிச்ச பின்னாடி மறுபடியும் நம்ம நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு அதை பார்க்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, வீடியோ யாருக்கும் தெரியல இல்ல? ஓகே, இப்ப வீடியோ எல்லாம் தெரியுது இல்லையா? வீடியோ எப்ப தெரியுதா? Penetrating answers to man's deepest question, filled with profound culture. India's profound culture, filled with penetrating answers to man's deepest questions, has long guided thought in the Eastern and Western world. Ancient philosophers like Pythagoras, medieval thinkers like Voltaire, modern scientists like Schrödinger, Heisenberg, and messengers such as Swami Vivekananda accepted Indian philosophy for guidance and inspiration. Yet the purpose of this culture remained unknown, hidden in the hearts of India's greatest mystics. Thus, 50 years ago, in 1965, this rarefied essence was carried by a compassionate 70-year-old saint, Srila Prabhupada, to the shores of the Western world. ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1965, ரொம்ப சமீப காலம் தான், 1965 அவருக்கு அப்ப 69 வயசு. அந்த 69 வயசு என்ன பண்றாரு, முதல் முறை அமெரிக்காவுக்கு போறாரு. இந்த விஷயத்த, இந்த வேத விஷயங்களை வந்து அந்த மேற்கத்திய நாடுகளை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு அவர்கிட்ட பணம் எதுவும் கிடையாது, அவர் சன்னியாசி, அவருக்கு அங்க அமெரிக்கால யாரையும் தெரியாது. பட் இருந்தாலும் அங்க போய் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்க போறாரு. அங்க போயிட்டு அவர் எப்படி எல்லாம் இந்த விஷயத்த மாத்தினார், இந்த விஷயத்தை எப்படி எல்லாம் உலகம் முழுக்க பரப்பினார் அப்படின்ற விஷயத்த காட்டுறாரு. Embarking on this difficult transatlantic voyage, experiencing 2 heart attacks on his 38 days aboard. The pain was so severe. I was attacked by heart attack while on the sea twice. This embodiment of India's அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அந்த ஷிப்ல போகும்போது அவருக்கு 2 முறை ஹார்ட் அட்டாக் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் அவர் தாங்கிட்டு தான் போறாரு. Teachings set out alone with an impossible wish to spark a revolution of the individual heart, to fill it with purpose in a world of uncertainty, with joy in times of difficulty on an international scale. This gift was the teachings of Bhagavad Gita as it is, as it has been practiced for millennia, as it is, along with its original Vedic Krishna conscious culture. By his character and his compassion, Srila Prabhupada's systematic and scientific presentation of Krishna consciousness penetrated the very hearts of all those who heard him. So அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் மேற்கத்திய நாடுகள்ல போய் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க எல்லாம் நம்மளை விட அதிகமான நாஸ்திகர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது, நம்முடைய சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னா என்னன்னு தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க பாவகரமான வாழ்க்கையில வாழக்கூடியவங்க. அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னா சயின்டிபிக்கா தான் பேச முடியும். ஸோ ப்ரோபா என்ன பண்றா அப்படின்னா, நம்ம விஷயங்கள இன்னும் நிறைய சயின்டிபிக்கா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவருடைய கேரக்டராலையும் அவருடைய பக்தியினால என்ன பண்ணிருக்காரு, நிறைய பேருடைய லைஃபை மாத்திருக்காரு. அமெரிக்கா September 1965, my mission is to preach the philosophy of Lord Chaitanya.
chanting Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. And within a mere 3 years of his arrival, a genuinely international society, ISKCON, manifested, globally inspiring teachings of Indian A. arts such as painting, music, instruments, and exhibitions. B. books, particularly his magnum opus, the literary and intellectual jewel, Srimad Bhagavatam. C. cuisine, the entire suite of exotic Indian vegetarian preparations, mastered by generations of cooks and enthusiastically embraced by boys and girls over the standard cow flesh, alcohol, drugs, coffee, tea, and even the onion and garlic. D. dressing, men with dhoti kurta, women in saris, all with tilak. E. etiquettes, respect to elders, the saintly, and to God. F. following the cultural pathway, sanskriti, for example, introducing the sanctity of Vedic marriage with all its duty and its commitment. G. a God-centric program, establishing a personal relationship with the Lord in the form of exquisite deity worship, performed communally with kirtan, distribution of Mahaprasad, and worship. H. a healthy lifestyle with regulation, such as rising early in the morning, and pure habits, such as bathing upon rising. I. Indian ethics, establishing the value from scriptures, such as Ramayana and Mahabharata, of a life filled with perseverance, tolerance, and humility over personal appearance, education, and wealth. J. jolly dancing in kirtans to worship the Lord. Srila Prabhupada's teachings were centered on the essence of India's wisdom, that the constant chanting of the Hare Krishna Maha Mantra, or as he called it, the great chant for deliverance, was capable of revolutionizing the world. If you kindly become Krishna conscious and chant and dance in ecstasy, emotional love of God, the whole world will follow you and it will be Vaikuntha, there will be no more trouble. Thank you very much. His gifts to India included 3 major centers of culture and education in 1. Bombay, the economic capital of India. 2. Vrindavan, India's foremost place of worship. And 3. Sridham Mayapur, ISKCON's international headquarters. Srila Prabhupada's unprecedented achievements have created an imperishable legacy. Their magnitude is understood only in terms of how the world has changed since his arrival on Western shores. Indians are now valued not only for their technical competence, but also for their character, their holistic culture, and their loving devotion to the Lord. Today, his students form a body of world-class spiritual leaders to carry on Srila Prabhupada's mission of compassion. Truly, India has regained its position as a genuine beacon of light for the entire world, for generations to come, especially with the construction of the Temple of Vedic Planetarium. Okay. ஸோ நாங்கள் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதான், ரொம்ப எளிமையான விஷயம்தான். நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஆனந்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம எல்லா விதமான முயற்சிகளும் செய்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட முயற்சிகளை செஞ்சாலும் அந்த ஆனந்தகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஆத்மானாம் அந்த கடவுளை மறந்து போயிட்டோம், நம்முடைய கலாச்சாரத்தை மறந்து போயிட்டோம், நம்முடைய ஞானத்தை மறந்து போயிட்டோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஞானத்தை யார் ஒருத்தன் மறுபடியும் எடுத்துக்கிறானோ, அந்த ஞானத்தை மறுபடியும் பெறுவதன் மூலியமாக, அந்த கடவுளோட மறுபடியும் நம்மளோட தொடர்பு வச்சுக்கிறதன் மூலியமாக ஒரு மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறான், ஆனந்தம் அடைகிறான் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுக்குறோம். இதுதான் ரொம்ப எளிமையான விஷயம். இதுதான் எல்லா விதமான புனித நூல்களும் எல்லா விதமான மதங்களும் சொல்லி கொடுக்குது. அதனால உண்மையாலுமே ஒருத்தர் ஆனந்தம் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, கடவுள் அப்படின்ற பேர்ல இல்ல நாஸ்திகம் அப்படின்ற பேர்ல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுள் இல்லாத விஷயத்த புதுசு புதுசா கடவுளை உற்பத்தி பண்றது, பொய்யான கடவுளை உற்பத்தி பண்றது, சாமியார்களை உற்பத்தி பண்றது, போலி அவதாரங்களை உற்பத்தி பண்றது, நாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. நாங்க என்ன பண்றோம்,
இருக்கிற விஷயத்த சாஸ்திரங்கள சொல்லப்பட்ட விஷயத்த புனித நூல்களை சொல்லப்பட்ட விஷயத்த அப்படியே சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய புத்தி இருக்கு, நம்ம ஏத்துக்கிறதும் ஏத்தாது நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நீங்க இதை ஏற்றுக்கொண்டு இதை நீங்க செயல்படுத்தினீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை இதுல கிடைக்கக்கூடிய பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாம என்ன பண்ண முடியும், லட்டை நம்ம கொடுக்க முடியும், லட்டு இனிப்பாருன்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா அந்த லட்டை நீங்க சாப்பிட்டு பார்த்தால் ஒழிய அந்த லட்டுடைய சுவை அப்படின்னு தெரிய போறது கிடையாது. அதே போலதான் கடவுள் இப்படிப்பட்டவர், நாம் இந்த பக்திக்கு வந்தோம்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க முடியும். அதை நீங்க எப்ப எடுத்து பயிற்சி பண்றீங்களோ அப்ப நீங்க அந்த ஆனந்தத்தை உணர முடியும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஏதோ அளவு கொத்திக்கிட்டு இல்ல தீ மிதிக்கணுமோ இல்ல வந்து இதை போய் பலி கொடுக்கணுமோ இல்ல வந்து இமாலய மலையில போய் தவம் இருக்கணுமோ தலையில் நிக்கணுமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கடவுளுடைய பெயரை சொல்லணும். அது எங்க இருந்தாலும் சொல்லலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சொல்லலாம். அதுக்கு எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது, எந்த விதமான பாகுபாடுகளும் கிடையாது. என்ன பண்ணலாம், ஒருத்தர் கடவுளுடைய பெயரை தினசரி சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னா அவன் உண்மையாலுமே அந்த கடவுளோட தொடர்பு பெற அவனுடைய மன தூய்மை அடையுது, அவனுடைய ஆத்மாவானது விழித்தலை செய்யுது, அவன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றான். அதுக்கு மந்திரம் சொல்லி சொல்றோம். அந்த மந்திரத்துல மிக உயர்ந்த மந்திரங்கள், சாஸ்திரங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல உயர்ந்த மந்திரமா சொல்லக்கூடியது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படின்றது. இதை நாங்க சொல்றது கிடையாது, மறுபடியும் அந்த சாஸ்திரத்துல இருந்து எடுத்து சொல்றோம். இதை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சிருக்கு, மாற்றம் அடையாம கிடையாது. நாங்க என்ன பண்றோம், ப்ரூஃபோ தான் சொல்றோம். இன்னைக்கு நானா இருந்தாலும் சரி, இல்ல இந்த இயக்கத்துல கூட நிறைய பேரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய படிச்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் யாரும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகல, அவங்க வந்து ஏதோ வந்து தப்பான வழிக்கும் போகல. அவங்க என்ன பண்றாங்க, வெறுமனே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க, கடவுளுடைய பெயரை எடுத்துக்கிட்டாங்க. தினசரி அவங்க வாழ்க்கையில பகவானுக்கு நன்றி உணர்வோட பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் சாப்பிட்றாங்க, பகவான் சொன்ன விஷயத்தை கேட்கறாங்க, பகவானுடைய பெயரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. அவ்வளவுதான், வேறது புதுசா நம்ம ஒன்றும் சொல்லி கொடுக்கல. நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இவ்வளவு பணம் செலவு பண்ணு, அவ்வளவு பணம் செலவு பண்ணு, இங்க போகணும் அங்க போகணும், எதுவும் சொல்லி கொடுக்கல. ரொம்ப எளிமையான விஷயம்தான், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம மறந்து போன விஷயம்தான். நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொரு கிராமத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பஜனை கூட அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்களும் சாயந்தர நேரத்துல உட்காந்துட்டு பஜனை பண்ணுவாங்க, கடவுளுடைய பேரை சொல்லுவாங்க, கடவுளை பத்தி ராமாயணம் மகாபாரத் இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா இடத்துலயும் தான் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டிவி வந்ததுனால வேற மற்ற பொழுதுபோக்குல வந்தாலும் என்ன பண்றோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிட்டு மனுஷன் கடவுள்கிட்ட தூரமா போயிட்டு இருக்கான். அதனால எல்லா விதமான பிரச்சனையும் வருதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறோம். அதனால உங்களுக்கு இந்த 6 நாட்களும் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தோம் அப்படின்னா நீங்க எங்களை எப்பயும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்மள நம்முடைய 6 செஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது. மறுபடியும் நம்ம உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து இப்போ பகவத்கீதையில இருந்து ஒரு ப்ரோக்ராம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பகவத்கீதை எப்படி சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வித் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட அந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட்னு அவன் சொல்லி கொடுக்குறாரு. அவர் பூனேல இருந்து அவர் வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட், ஐஐடி மும்பையில வந்து எம்டெக் படிச்சிருக்கார். ஸோ அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து இந்த இஸ்கான்ல வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார். அவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற டீச்சர் தான் அவர். ஸோ அவர் வந்து இந்த பகவத்கீதை சொல்லி கொடுக்க போறார். அது வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரே ஒரு வகுப்பு மட்டும் இருக்கும். அந்த வகுப்புல நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கலாம், பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த வகுப்பு ஏற்பாடு நம்மளுடைய விஜயலட்சுமி மேடமுக்கும் ரொம்ப நன்றி. அவங்களோட சேர்ந்து நிறைய வேற பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் இவ்வளவு நாட்கள ஒரு 6 நாட்களா தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சரும் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் எங்களுடைய டீம் மெம்பர்ஸோட வந்து நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம எப்பயும் டச்ல இருக்கலாம். உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும், ஆன்மீகத்தில் எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் எங்களை எப்பயும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்களுடைய கான்டாக்ட் என்னுடைய நம்பரும் கிட்ட எல்லாருக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இந்த பகவத்கீதை கோர்ஸுக்கு நாங்கள் எல்லாரும் உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். கண்டிப்பா நீங்களும் அந்த பகவத்கீதை கோர்ஸ் வந்து கலந்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணன். நம்ம ஆல்ரெடி 11:05 போயிடுச்சு, மறுபடியும் நம்ம அடுத்த வகுப்புல ஏற்பாடு பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வகுப்பு கண்டிப்பா உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த வகுப்புடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அந்த நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன விஷயத்த படிச்சீங்களோ, என்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதோ நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம், அப்ப என்ன பண்ணலாம், அந்த சமயத்துல நாங்க இங்க பேசின விஷயம் எல்லாம் ரொம்ப உபயோகமான விஷயம் தான், ரொம்ப புதுசான விஷயம் தான், லாஜிக்கான விஷயம் தான், சயின்டிபிக்கான விஷயம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்லயும் நிறைய நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லைஃப் அப்படிங்கிற ரொம்ப ஷார்ட்டான டைம், அதுக்குள்ள நம்ம எவ்வளவு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவ்வளவு நல்ல விஷயத்த நம்ம வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண முடியும். இந்த டைம் இந்த இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் புது விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல என்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியா இருக்கும். ஓகேவா?
So thank you very much. Hare Krishna.